தமிழ் இலக்கிய உலகில் முக்கியமான எழுத்தாளரான அசோகமித்ரன் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 85. அசோகமித்ரன் தமிழின் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர். தியாகராஜன் என்ற இயற்பெயர் கொண்ட அசோகமித்ரன் 1931 ஆந்திர மாநிலம் செகந்திரபாத்தில் பிறந்தவர். அவரது தந்தையின் மறைவிற்கு பிறகு தனது 21 வயதில் 1952 சென்னைக்கு குடியேறினார். ஜெமினி ஸ்டுடியோவில் மக்கள் தொடர்பு துறையில் அவர் பணியாற்றிய போது அகில இந்திய வானொலி நிலையம் நடத்திய நாடக போட்டிக்காக அன்பின் பரிசு என்ற நாடகத்தை எழுதினார். அதுவே அசோகமித்ரனின் முதல் படைப்பாகும். எளிமையும் மெல்லிய நகைச்சுவையும் கொண்டது இவருடைய எழுத்து. இவரது படைப்புகள் பெரும்பாலும் சென்னை அல்லது ஹைதராபாத்தை கதைக்களமாக கொண்டு அமைந்திருக்கும். சாதாரணமான கதாபாத்திரங்களின் மூலம் அசாதாரண கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக இவரது படைப்புகள் அமைந்திருக்கும். தமிழ் இலக்கியத்துக்கு உலக அளவில் அங்கீகாரம் பெற்று தந்தவை இவரது படைப்புகள். அமெரிக்க இலக்கியங்களை தமிழில் அறிமுகம் செய்த தனிப்பெருமை இவருக்குரியது. இவரது நாவல்கள் ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. 1996 அசோகமித்ரனின் அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. மேலும் தமிழக அரசின் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள அசோகமித்ரனுக்கு மனைவி மற்றும் 3 மகன்கள் உள்ளனர். உடல்நலக்குறைவால் சென்னையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அசோகமித்ரன் காலமானார். தமிழ் இலக்கிய உலகின் முக்கிய எழுத்தாளராக விளங்கிய அசோகமித்ரனின் மறைவிற்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், நடிகர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ட்விட்டரில் கருத்து பதிவிட்டுள்ள நடிகர் கமல்ஹாசன், அசோக் மித்ரனின் எழுத்துக்கள் காலம் கடந்து வாழும் என புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் அவரை வாசித்து நேசித்து சந்தித்த பெருமை தமக்குண்டெனவும், இதற்காக அமரர் அனந்துவிற்கு நன்றி எனவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் அசோக் மித்ரனின் மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும், அவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அவரின் மறைவிற்கு தமிழ் திரை மற்றும் இலக்கியத்துறையைச் சேர்ந்த பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அசோகமித்ரனின் இறுதிச் சடங்கு இன்று பிற்பகலில் நடைபெறும் என அவரின் மகன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். எழுத்து சமீபத்தில் இந்து பத்திரிகையில் அவர் பேட்டி காண பொழுது, நான் என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் எழுதி கொண்டே தான் இருப்பேன் என்று தான் சொன்னேன். ஸோ அதற்கேற்றபோது தான் அவருடைய இது ஒரு இலக்கிய இது வாழ்க்கை. அவர் என்ன நினைத்தாரோ அதுபடியே தான் வாழ்ந்தார். அதில் தான் நான் வந்து அவருடைய மகனாக இருந்தால் கூட அவரை நாம் ஒரு பார்வையாளராக பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரோ அதற்கு அது மாதிரி அவரால் வாழ முடியும்.